வீட்டில் அம்மா வந்து இன்னைக்கு சமையல் பண்ண போறாங்க அப்படின்னா வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க உங்கள் வீடுகளில்? நாலு பேர் இருப்பீங்க, அஞ்சு பேர் இருப்பீங்க. அந்த நாலு பேருக்கு எவ்வளவு அரிசி எடுக்கிறது, எவ்வளவு குழம்பு வைக்கிறது, எவ்வளவு காய் பண்ணுறது அப்படின்னு ஒரு அளவு வச்சுருப்பாங்க. திடீர்னு உங்கள் வீட்டுக்கு விருந்தாளுங்க போகிறாங்க, அவங்க ஒரு அஞ்சாறு பேர் வந்துடுறாங்க, அப்படின்னா மொத்தம் நீயும் நாலு பேர், அவங்க ஒரு ஆறு பேர், பத்து பேர் வரும்பொழுது அதே அளவு பாத்திரத்தில் அதே அளவு அரிசியில் நம்ம சமைக்க முடியாது. அப்படிங்கும்போது அளவு அதிகமாகுது, அந்த பாத்திரத்தினுடைய அளவும் அதிகமாக்குறாங்க, அப்போது நம்ம பயன்பாடு வந்து அதிகமாகும். அப்படின்னா எவ்வளவு பொருள்களை எந்த இடத்துல எவ்வளவு பயன்படுத்த முடியும் என்ற அளவை பொறுத்து தான் நம்மளுடைய சமையல் வீட்டில் நடக்கும். இதை நீங்கள் வந்து கண்கூட பார்த்துருப்பீங்க. இந்த பயன்பாட்டு வடிவியல் தான் அளவியல். இன்றைய பாடம் வந்து நம்ம அளவியல் என்ற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுக்கின்ற எல்லா பொருள்களுமே ஒரு வடிவம் சார்ந்ததாக தான் இருக்குது. அந்த வடிவம் என்பது எந்த மாதிரி வடிவங்கள் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிந்த வடிவங்கள் எல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டு வரலாம். வரிசையாக உங்களுக்கு தெரிந்த வடிவங்களை பற்றி சொல்லுங்கள். இந்த வடிவம் வந்து சதுரம், அடுத்த படம் செவ்வகம், அடுத்தது சாய் சதுரம், அடுத்தது இணைகரம், சரிவகம், நாற்கரம், முக்கோணம், ஐகோணம். இந்த முக்கோணம் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கோணம் சார்ந்த முக்கோணங்கள், இன்னொன்று பக்கம் சார்ந்த முக்கோணங்கள். இரண்டு வகையாக பிரிக்கலாம். அது வந்து எந்தெந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ இது எல்லாமே படிச்சிருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அடுத்தது வட்டம் என்ற வடிவத்தை இவங்க இதில் இல்லை, வட்டம் இந்த வடிவத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது உங்களுக்கு தெரிந்த கன உருவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் என்ன வருது? கனசதுரம், கனசெவ்வகம், உருளை, கூம்பு, கோலம். இந்த கோலத்தினுடைய பாதி பகுதியாக நம்ம வெட்டி எடுத்தனா இது அரைக்கோலமாக எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ இப்போ முதல்ல பார்த்தது தள வடிவங்கள்னு பார்த்தோம், சதுரம் செவ்வகம் என்ற வடிவங்களை பார்த்தோம். இப்போ கன உருவங்கள் பற்றி பார்த்தோம். இப்போ தள வடிவங்கள்லேருந்து கன உருவங்கள் என்பது எப்படி மாறுபாடு அடையுது அப்படின்ற பார்க்கும் பொழுது இப்போ வந்து இந்த தாள் எடுத்துக்கலாம். இது வந்து என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா செவ்வக வடிவத்தில் இருக்குது, இதில் நீளம் இருக்குது, அகலம் இருக்குது. இதற்கு மேலே நம்ம நிறைய பொருள்களை இதே அளவுல ஒரு நோட்டை என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே வைக்கிறேன். இதுக்கும் நீளம் இருக்குது, அகலம் இருக்குது. இதுக்கு மேலே அடுக்கிக்கிட்டே போகிறோம், என்ன கிடைக்குது? இது போல் அடுக்கடுக்க மேலே மேலே வருது. அப்போனா நீளம் அகலம் இருக்குது, ஆனால் இதுவும் இந்த முதல்ல வைத்த இந்த தாளும் சமமான வடிவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா வடிவம் சமமாக இருக்குது, ஆனால் இதில் நீளம் அகலம், இதுலேயும் நீளம் அகலம் இருக்குது. இன்னொன்று உயரம் என்ற பகுதி இருக்கும் பொழுது தான் இது தள வடிவத்திலிருந்து கன உருவமாக, செவகத்திலிருந்து கனசெவகமாக உருமாற்றம் அடைகிறது. இது போன்று தான் எல்லா பொருள்களுமே உருமாற்றம் அடைகின்றன. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நம்ம வட்டம் பற்றி பார்த்தோம். வட்டம் வட்டத்தினுடைய சுற்றளவு என்று பார்க்கும் பொழுது இந்த சூத்திரத்தில் முதல்ல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே சூத்திரங்களை சரியாக படிச்சிட்டோன்னா கணக்குகளை செய்வது சுலபமாக இருக்கும். இப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு என்று எடுக்கும்பொழுது இரண்டு பை ஆர் அலகுகள் என்று இருக்கும். இது வட்டத்தினுடைய சுற்றளவு மட்டும்தான் பார்க்க முடியும். வட்டத்தினுடைய பரப்பு என்று பார்த்தா அந்த நீளம் முழுவதுமாக எடுத்துக்கொண்டோமானால் வட்டத்தினுடைய பரப்பு என்பது பை ஆர் அடுக்கு இரண்டு சதுர அலகுகளாக எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ இது வட்டத்தை பற்றி பார்க்கணும். இப்போ இந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டோமானால் இதுவும் வட்டம்தான். வட்டத்தினுடைய பரப்பு, இதனுடைய பரப்பு என்பது மேற்புற பரப்பு என்பதை முழுவதுமாக எடுத்துக்கொண்டால் இதுவும் பை ஆர் அடுக்கு இரண்டு சதுர அளவுகளாக தான் இருக்குது. இப்போ ஒரு நாணயத்தை வைத்து நம்ம பார்க்குறோம், இரண்டாவது நாணயத்தை எடுக்கிறோம் மேலே வைக்கிறோம், மூன்றாவது நாணயத்தை எடுக்கிறோம் மேலே வைக்கிறோம். இப்படி நாணயங்களாக அடிக்கொண்டே போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு உருளை வடிவம் கிடைக்கும். இப்போ ஒரு உருளை வடிவம் கிடைக்கும். அப்போனா ஒரு வட்டம் என்பது எப்படி ஆகுது? உருளையாக மாறும். அப்போனா வட்டத்தினுடைய பரப்பளவு பை ஆர் அடுக்கு இரண்டு சதுர அலகுகள், அதில் பையாஸ்பியர் வச்சுக்கிட்டே போனால் என்ன கிடைக்குது? ஒரு உருளை கிடைக்குது. உயரம் என்ற மாறுபாடு அடையுது. அப்போனா பையாஸ்பியர் ஹச் என்பது தான் இந்த கனஅளவுடைய உருளையுடைய கனஅளவு. பையாஸ்பியர் ஹச் கன அலகுகள் என்று சொல்லுவோம். பரப்பளவு சொல்லும்போது சதுர அலகுகள் சொல்லுவோம்,
கன அளவுகள் அதனுடைய எடையை பற்றி குறிப்பிடும் பொழுது கன அளவுகள் என்று குறிப்பிடுவோம். அப்போ அடுத்து இப்போ உருளையை பத்தி பார்த்தோம். இந்த உருளையை என்ன பண்ண போறோம் அப்படிን பார்த்தா ஒரு உருளை இருக்குது இதே அளவு இன்னொரு கூம்பு ஒன்னு எடுக்கிறேன். இப்போ இந்த உருளையும் இந்த கூம்பினுடைய உயரமும் சமமானதாக இருக்குது. சமமான விட்டம் கொண்டதாக இருக்குது. சமமான விட்டமும் சமமான உயரமும் கொண்ட கூம்பை ஒன்றை அவசியம் பண்றோம். இப்போ அதே மாதிரி அதுல செய்து கட்ட முடியாததுனால இன்னொரு வகை எடுக்கிறேன். இதனுடைய இது உருளை தான். இந்த உருளையும் சமமான அளவு விட்டமும் சமமான அளவு உயரமும் கொண்ட ஒரு கூம்பை எடுக்கிறேன். இப்ப கவனிங்க. இப்போ இதுல நீர் எடுக்கிறேன். இது வந்து எத்தனை முறை ஊற்றுறேன்னு பாருங்க. ஒன்று இரண்டு மூன்று. அப்பனா ஒரு சமமான அளவு உயரமும் சமமான அளவு விட்டமும் கொண்ட ஒரு கூம்பை எடுத்துக்கொண்டு அதை எத்தனை முறை அந்த நீரை ஊற்றினால் சமமாக இருக்குனா மூன்று முறை ஊற்றும் பொழுது சமமாக இருக்கும். அப்பனா இந்த கூம்பு என்பது உருளையினுடைய கன அளவுல எத்தனை பங்கு இருக்குது. ஒன்றின் மூன்று பங்கு இந்த கூம்பானது அளவு இருக்குது. அப்பனா ஒன்றின் மூன்று பை ஆறு அடுக்கு இரண்டு ஹச் கன அளவுகளாக இருக்குது. ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு பார்த்தோம். வட்டத்தினுடைய பரப்பளவுல இருந்து உருளையினுடைய கன அளவு எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். பையா ஸ்கொயர்லேருந்து பையா ஸ்கொயர் ஹச்சாக மாறிச்சு. இப்போ அதிலிருந்து கூம்புன்னு எடுக்கும் பொழுது அதே பையா ஸ்கொயர் ஹச்லேருந்து இது மூன்று முறை ஊற்றும் பொழுது மூன்று முறை சமமாக இருந்ததுனால ஒன்றின் மூன்று பையா ஸ்கொயர் ஹச் கன அளவுகளாக மாறும். இதுக்கு அடுத்தது கோலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ கோலம்னு எடுக்கும் பொழுது என்னென்ன ஞாபகம் வரும். பந்து ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் எல்லாமே வந்து கோள வடிவத்தில் தான் இருக்குது. இந்த கோளத்தினுடைய வலைபரப்பு என்று வெளிப்புற பரப்பு அதுதான் வலைபரப்புன்னு சொல்லுவோம் புறப்பரப்புன்னு சொல்லுவோம். இதை வந்து வெளிப்புற பரப்புன்னு எடுத்துக்கிட்டால் கோளத்தினுடைய வலைபரப்பு நான்கு பை ஆர் அடுக்கு இரண்டு சதுர அளவுகளாக இருக்கும். அதனுடைய கன அளவுன்னு எடுத்துக்கொண்டால் நம்மளால் நான்கில் மூன்று பை ஆர் அடுக்கு மூன்று அதில் வந்து அடுக்கு இரண்டு சொன்னோம் இங்கே அடுக்கு மூன்று ஆறினுடைய அடுக்கு மூன்று கன அளவுகளாக இருக்கும். கோளத்தினுடைய வலைபரப்பு நான்கு பை ஆறு அடுக்கு இரண்டு சதுர அளவுகளாகவும் கோளத்தினுடைய கன அளவு நான்கில் மூன்று பை ஆறு அடுக்கு மூன்று கன அளவுகளாகவும் இருக்கும். இதே கோளத்தை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சரி பாதியாக வெட்டுறோம். வெட்டும் பொழுது இரண்டு பாதி கிடைக்கும். அப்போனா நான்கு பை ஆறு அடுக்கு இரண்டு சதுர அளவுகள் என்பது பை இரண்டுன்னு போட்டால் இது இரண்டு பகுதியாக பிரிக்கப்படும் பொழுது இரண்டு பை ஆறு அடுக்கு இரண்டு சதுர அளவுகளாகவும் இதே இது கன அளவில் என்ன பண்ணுறோம் ஒரு எலுமிச்ச மரத்தை கட் பண்ணுறோம். கட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கிது கன அளவுகளில் இது முழு எலுமிச்ச மரமாக இருக்கும் பொழுது இதனுடைய கன அளவு நான்கில் மூன்று பை ஆறு அடுக்கு மூன்று கன அளவுகளாகவும் இதை பாதியாக வெட்டின பிறகு அரை கோளத்தினுடைய கன அளவு இரண்டு பை மூன்று பை ஆறு அடுக்கு மூன்று கன அளவுகளாகவும் இருந்தது. இப்போ நம்ம தள வடிவங்கள்லேருந்து கன உருவங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம சுற்றியுள்ள பொருட்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கன உருவங்களாக தான் இருக்கும். அந்த கன உருவங்கள் என்பது எப்படி இருக்கும்னா ஒரு தனி கன உருவமாக இருக்காது. எல்லா பொருளுமே உருளையாக இருக்காது இல்லைன்னா கனசதமாக இருக்காது இல்லைன்னா கனசபகமாக இருக்காது இல்லைன்னா கோலமாகவோ கூம்பாகவோ இருக்காது. ஆனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இணைந்த கன உருவங்களாக இருக்கும். இப்போ ஒரு உருளையும் ஒரு கூம்பும் சேர்ந்துருக்கும். இது பார்த்தா எப்படி தெரியுது ஒரு வடிவமாக தெரியுது. ஆனால் இதை நம்ம தனித்தனியாக பிரிக்கும் பொழுது ஒரு உருளையாகவும் ஒரு கூம்பாகவும் நமக்கு தென்படுது. இதே தான் இங்கே பார்ப்போம். இது என்ன வடிவம் இது வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இந்த தலையாட்டி பொம்மையில் ஏன் இந்த பொம்மை வந்து கீழே விழாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இது மேல் பகுதி கூம்பு வடிவிலையும் கீழ்ப்பகுதி அரைக்கோள வடிவிலையும் காணப்படுது. அதனால தான் இந்த தலையாட்டி பொம்மை இதையும் கூட்டு கன உருவங்களை தான் சொல்லணும். மேல்பகுதி கூம்பு வடிவிலையும் கீழ்ப்பகுதி அரைக்கோள வடிவத்திலையும் இருக்கு. இதே தான் இந்த இறகு பந்து. இறகு பந்து பார்த்தீங்கன்னா மேல்பகுதி கூம்பினுடைய இடைக்கண்ட பகுதி இடைக்கண்ட பகுதியாகவும் கீழ்ப்பகுதி ஒரு அரைக்கோள வடிவத்திலையும் இருக்குது. இது போன்ற எல்லா வடிவங்களுமே ஒரு கூட்டு உருவங்களாக தான் கன உருவங்களாக தான் காணப்படும்.
இப்ப நம்மளுடைய கணக்கு பார்க்க போறோம். உயரம் 2.4 சென்டிமீட்டர், விட்டம் 1.4 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு திண்ம உருளையில் இருந்து அதே அளவு விட்டமும் உயரமும் கொண்ட ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு எவ்வளவு கன சென்டிமீட்டர் ஆகும்? மறுபடியும் வாசிக்கிறேன். உயரம் 2.4 சென்டிமீட்டர், விட்டம் 1.4 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு திண்ம உருளையில் இருந்து அதே அளவு விட்டமும் உயரமும் கொண்ட ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு எவ்வளவு இருக்கும்? இப்போ இதுக்கு ஒரு சின்ன செயல்பாடு பாரு பார்ப்போம். இது உருளை. இந்த உருளையுடைய உயரம் 2.4 சென்டிமீட்டராக இருக்குது. விட்டம் இதனுடைய விட்டம் வட்டத்தினுடைய பாதி தான் விட்டம். விட்டம் வந்து 1.4 சென்டிமீட்டராக இருக்கு. இப்போ இதுல இருந்து ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்படுது. எப்படி வெட்டி எடுக்கப்படுதுன்னா இந்த மாதிரி ஒரு உருளையிலிருந்து ஒரு கூம்பு இதுல இருந்து நம்ம வெட்டி எடுத்துறோம். அப்பனா இதனுடைய உயரம் சமமாகவும் இதனுடைய விட்டமும் சமமாக இருக்கும். அப்பனா இதுல இருந்து வெட்டி எடுத்தப்பட்டா மீதமுள்ள இந்த பகுதியினுடைய இந்த திண்மத்தினுடைய கன அளவு எவ்வளவு கன சென்டிமீட்டர் என்பதுதான் கணக்கு. அப்பனா ஒரு உருளை இருக்குது, உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது கூம்பினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறோம். இங்கிருந்து இந்த கன அளவை கழிச்சிட்டா மீதமுள்ள திண்மத்தினுடைய கன அளவு நமக்கு கிடைக்கும். இதுதான் பார்க்க போறோம். இப்ப கவனிங்க, கொடுக்கப்பட்டது ஒரு உருளையினுடைய உயரம் 2.4 சென்டிமீட்டராக இருக்குது. உருளையினுடைய விட்டம், விட்டம் என்பது அந்த மேலுள்ள பகுதியில் வட்டத்தினுடைய பாதி என்பதுனா விட்டம், அது 1.4 சென்டிமீட்டராக இருக்குது. இது 1.4 சென்டிமீட்டர் என்று எடுக்கும் பொழுது உருளை உயரம் 2.4 சென்டிமீட்டர். இது டச். உருளையுடைய விட்டம் மொத்தம் 1.4 சென்டிமீட்டர் டி. அப்பனா இதனுடைய ஆரம் அப்படின்னு எடுத்துட்டா ஆரை போட்டு 1.4/2 இதை அடிச்சா 0.7. இப்போ 7×10 ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி வர்றதுனால கீழே 10 எடுத்துட்டா 7×10 எடுத்துடும். அப்பனா விட்டம் 1.4 சென்டிமீட்டர், அதனுடைய ஆரம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அது பாதி இங்கிருந்து இதில் பாதி, இது ஆர். அப்பனா 1.4/2 அப்பனா புள்ளி 1.4/2 புள்ளி அடிக்கும் பொழுது 0.7 வருது. 0.7 = 7×10. இப்போ உருளையினுடைய ஆரம் கண்டுபிடிச்சாச்சு, உருளையுடைய விட்டம் பார்த்துட்டோம், உருளையுடைய உயரம் பார்த்துட்டோம். இப்போ இங்கிருந்து தான் இந்த கூம்பு எடுக்கணும். அப்பனா கூம்பினுடைய விட்டமும் உருளையுடைய விட்டமும் சமம், கூம்பினுடைய ஆரமும் உருளையினுடைய ஆரமும் சமமாக இருக்குது. அப்பனா கூம்பினுடைய உயரமும் உருளையின் உயரமும் சமமாக இருக்கு. எப்படி இப்போ உருளை இருக்குது, உருளையிலிருந்து இந்த கூம்பானது என்ன பண்ணுறோம் இங்கிருந்து இதுல இருந்து நம்ம உள்ள இருந்து வெட்டி எடுக்க போறோம். வெட்டி எடுக்கப்படும் பொழுது நம்ம இங்கிருந்து எடுத்துட்டோம். எடுத்த உடனே என்ன கிடைக்குது? இங்கிருந்து உருளையிலிருந்து சமமான உயரம் கொண்ட ஒரு உள்ளிருந்தே ஒரு கூம்பை நம்ம வெட்டி எடுக்கும் பொழுது இதனுடைய விட்டங்கள் சமமாக இருக்குது, இதனுடைய உயரமும் சமமாக இருக்குது, இதனுடைய அளவும் சமமாக இருக்குது. அப்பனா இதுதான் கூம்பினுடைய உயரமும் உருளையினுடைய உயரமும் சமம், கூம்பினுடைய ஆரமும் உருளையினுடைய ஆரமும் சமம். இதுவும் கச்சு தான், அதுவும் ஆறு தான். இதுல இருந்து கண்டுபிடிக்கப்பட வேண்டியது என்னன்னா இங்கே இருந்து ஒரே ஒரு விஷயம் தான், கூம்பிலிருந்து உருளையை உருளையிலிருந்து கூம்பை வெட்டி எடுத்த பின்பு மீதமுள்ள எடுக்கப்பட்ட பின் மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு எவ்வளவு? இப்போ தீர்வு பகுதி பார்க்க போகிறோம். உருளையினுடைய கன அளவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உருளை கன அளவு சொன்னோம், ஒரு வட்டத்தினுடைய பரப்பிலிருந்து நாணயம் வச்சுட்டே போகும்போது என்ன கிடைச்சது? பையா ஸ்கொயர் கச்சு கிடைச்சது, அதுதான் உருளையினுடைய கன அளவு. கூம்பினுடைய கன அளவு சொன்னோம், இதே அளவு உருளையிலிருந்து 3 முறை தண்ணி எடுத்து ஊற்றும்போது 3 முறை சமமாக இருந்ததுனால 1/3 π r^2 h கன அளவு இருந்தது. இப்போ உருளையினுடைய கன அளவும் இந்த
கூம்பினுடைய கனலமும் என்ன பண்றான் இங்கிருந்து இதை கழித்து எடுத்தால் திண்மத்தினுடைய மீதமுள்ள திண்மத்தினுடைய கனஅளவு கிடைக்கும். அப்பனா மீதமுள்ள திண்மத்தின் கனஅளவு ஈக்குவல் உருளையுடைய கனஅளவு கழித்தல் கூம்பினுடைய கனஅளவு தட் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கழித்தல் ஒன்றின் கீழ் மூன்று பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கனஅளவுகளாக இருந்தது. இப்போ இதில் உள்ள பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சும் இதில் உள்ள பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சும் பொதுவானதாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் ஒரு பிராக்கெட்ல இருந்து வெளியில் எடுத்துடுறோம். அப்பனா பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சை வெளியில் எடுத்துக்கிட்டா ஒன்று இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இன்ட்டு ஒன்று கழித்தல் ஒன்றின் மூன்று கனஅளவுக்கு. அப்பனா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஒன்று கழித்தல் ஒன்றின் மூன்றை நம்ம என்ன பண்ணலாம் இதுல இருந்து ஒன்றுலேருந்து மூன்றுலேருந்து ஒன்றரை மறுபெருக்கி ஒன்றரை கழிச்சா இரண்டின் கீழ் மூன்று. இப்போ ஆரம் என்பது ஒன்றின் கீழ் நான்கு பை ரெண்டு புள்ளி ஏழுன்றது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு. இதை ஏழு கீழ் பத்து வச்சுக்கிட்டோம். உயரம் என்பது என்ன சொன்னோம் இரண்டின் கீழ் நான் இரண்டு புள்ளி நாலுன்னு சொன்னோம். அப்பனா இரண்டு புள்ளி நாலு என்பது இது எப்படி எடுத்துக்கலாம் இருபத்தி நான்கு கீழ் பத்துன்னு எடுத்துக்கலாம். அப்பனா பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு கீழ் ஏழு இன்ட்டு ஆறோட மதிப்பு வந்து ஏழு கீழ் பத்து ஆர் ஸ்கொயர் ஆர் பவர் ஆர் அடுத்து இரண்டுன்றதுனால இரண்டு மணி எடுத்துக்கணும். ஏழு கீழ் பத்து பெருக்கல் ஏழு கீழ் பத்து பெருக்கல் உயரம் இருபத்தி நாலு கீழ் பத்து பெருக்கல் இரண்டு கீழ் மூன்று. இப்போ ஏழு ஏழையும் அடிச்சிடலாம். மூன்றையும் இருபத்தி நாலையும் அடித்தா எட்டு முறை போகும். இப்போ இருபத்தி ரெண்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் எட்டு பெருக்கல் இரண்டு கீழ் பத்து பெருக்கல் பத்து பெருக்கல் பத்து இருந்தது இல்லையா அதை ஆயிரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போனா இருபத்தி ரெண்டையும் இரண்டையும் பெருக்குனா நாற்பத்தி நான்கு ஏழு பெருக்கல் எட்டு ஐம்பத்தாறு. அப்போனா இது நாற்பத்தி நான்கு பெருக்கல் ஐம்பத்தாறையும் பெருக்குனா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அறுபத்தி நாலு அது வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு கீழ் ஆயிரம். அப்பனா இரண்டு புள்ளி மூன்று சூரியம் இருக்குது மூன்று பூஜ்ஜியம் இருக்கிறதுனால என்ன பண்றோம் இரண்டு புள்ளி நாலு ஆறு நாலு கன சென்டிமீட்டராக இருக்குது. இரண்டு புள்ளி நான்கு ஆறு நான்கு என்ற மூன்று தசம இடங்களில் மூன்றாம் தசம இடத்தில் எண் ஐந்திற்கு கீழ் நான்கு இருப்பதால் இரண்டு புள்ளி நான்கு ஆறு என்று இரண்டு தசம இடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீதம் உள்ள இப்போ என்ன செஞ்சோம் ஒரு உருளையிலிருந்து ஒரு கூம்பை நாம் வெட்டி எடுத்த பிற்பாடு மீதம் உள்ள திண்மத்தினுடைய கனஅளவான இருப்பு எப்படி இருக்கும்னா இரண்டு புள்ளி நாலு ஆறு கன சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ இரண்டாவது கேள்வி பார்க்க போறோம். ஒரு அரைக்கோளத்தின் அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் விளிம்பு வரையில் பழச்சாறு நிரம்பியுள்ளது. உயரத்தை விட 50% அதிக ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்திற்கு பழச்சாறு மாற்றப்படுகிறது. அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் விட்டங்கள் சமமானால் கிண்ணத்தில் இருந்து எவ்வளவு சதவீத பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படும். இப்போ மறுபடியும் இந்த கேள்வியை கவனிங்க. முதல் கேள்வியில உயரம் ஆரம் விட்டம் என்று எனக்குமே கொடுக்கப்பட்டிருந்தது. இங்கே எதுவுமே அப்படி அளவுகள் எதுவுமே கொடுக்கப்படலை. ஒரு அரைக்கோள வடிவ பாத்திரத்தை கிண்ணத்தில் மட்டும் எடுக்கிறோம். அதில் விளிம்பு வரைக்குமே பழச்சாறு ஒரு ஆரஞ்சு பழமோ ஏதோ ஜூஸ் பழச்சாறு நிரம்பியுள்ளது. உயரத்தை விட எதனுடைய உயரம் பாருங்க உயரத்தை விட 50% அதிக ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்துக்கு. அப்படின்னா உருளையினுடைய உயரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உயரத்தை விட அதனுடைய ஆரம் 50% அதிகமாக இருக்கும். அதுதான் கேள்வியில் நாம் கவனிக்கணும். உயரத்தை விட 50% ஆரம் அதிகமாக அதிக ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்திற்கு அந்த பழச்சாறை மாற்றணும். மாற்றப்படும் பொழுது அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் விட்டங்கள் சமமாக இருக்கும். அரைக்கோளத்தினுடையும் விட்டமும் சமமாக இருக்கும். இப்போ கவனிங்க இது வந்து அரைக்கோள வடிவ பாத்திரம். இதில் இது உருளை வடிவ பாத்திரம். இப்போ இந்த உருளை வடிவ பாத்திரம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கவனிங்க அரைக்கோள வடிவ பாத்திரமும் உருளை வடிவ பாத்திரமும் எப்படி இருக்கணும் விட்டம் சமமானதாக இருக்கும். விட்டம் சமமாக இருக்குதா பாத்திரம் பெருசாக இருக்குதா இல்லை. இப்போ இதனுடைய விட்டம் என்பது இதுதான் விட்டம் மையத்தினுடைய சிறுபடியும் தான் விட்டம். இந்த விட்டம் என்பது அரைக்கோள வடிவ பாத்திரத்தினுடைய விட்டமும் உருளை வடிவ பாத்திரத்தினுடைய விட்டமும் சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இப்போ உயரத்தை விட 50% அதிகமானு சொன்னோம். அப்போ உயரம் இது உருளை வடிவ பாத்திரத்தினுடைய உயரம். இந்த உயரத்தை விட இதனுடைய ஆரம் என்பது 50% அதிகமாக இருக்கணும். 50% அதிகமாக இருக்கணும். இப்போ இங்கே இருக்கிற பழச்சாறில் இங்கே எடுத்து ஊற்றுனா இவை இரண்டும் எவ்வளவு சதவீத பழச்சாறு வந்து இங்கிருந்து இந்த பாத்திரத்திற்கு
மாற்றப்படும். இதுதான் இதனுடைய கேள்வி. இந்த கேள்வியில் வேறு எந்த அளவுமே கொடுக்கப்படலை. ஒன்றே ஒன்று என்னென்னா, இவை இரண்டுடைய விட்டங்கள் சமம், அப்போனா ஆரங்கள் சமம். இரண்டாவது, இதனுடைய உயரம் என்பது இந்த ஆரத்தை விட, இந்த உயரத்தை விட இந்த ஆரம் என்பது 50% அதிகமாக இருக்கும். அப்போனா இது 50%னா இந்த உயரத்தை விட இதனுடைய ஆரமும் 50% அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டால், வட்டத்தினுடைய பாதி விட்டம், எடுத்துக்கிட்டால் இது ஆரமும் இதனுடைய உயரமும் சமமாக இருக்கும். ஆர் ஈக்குவல் அப்போனா விட்டத்தினுடைய ஆரம் என்பது எவ்வளவு வருதோ அதுதான் அந்த அரைக்கோளுடைய பாத்திரத்தினுடைய உயரமாகவும் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கும்னா, இதனுடைய உயரம் ஆனது இதைவிட 50% அதிகமான ஆரம் கொண்ட அப்படின்னு சொன்னதுனால இது வந்து அளவு கொடுக்கல. அதனால நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய உயரத்தை 1 அலகுகள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கொடுக்கப்பட்டதுபடி பார்த்தோன்னா இதனுடைய ஆரமும், இது அரைக்கோளுடைய பாத்திரத்தினுடைய ஆரமும் உருளையுடைய பாத்திரத்தினுடைய ஆரமும் சமம், இரண்டும் சமம். பார்த்துட்டோம், விட்டம் சமம் என்ன, ஆரமும் சமமாக இருக்கும். அப்போனா உருளையினுடைய உயரம் என்பது, கச்சு என்பது 1 என்று நானே யோசித்து வச்சுக்கிட்டோம். சரி, இப்போ கச்சு கொண்டு 1 எனில் உருளை வடிவ உருளை மற்றும் அரைக்கோளத்தின் ஆரங்கள் எடுத்துக்கிட்டால் 1 கூட்டல் 0.5 சமம் 1.5. அதுதான் என்ன சொல்கிறோம், இதனுடைய ஆரமும் இதனுடைய ஆரமும் சமமாக இருக்குது. இது 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, கச்சு கொடுத்து 1 என்க அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை விட இதனுடைய ஆரம் என்பது எப்படி இருக்குன்னா 50% அதிகமாக இருக்குதுன்னு, 50% அதிகமாக இருக்கு. அப்போனா இது 1னா இது 1 கூட்டல் 50% அதிகம், கொடுத்து 1.5. இது 1.5னா இதுவும் 1.5, அப்பனா இதுவும் 1.5. ஏன், இவை இரண்டும் சமம், அதனால 1.5 ஆக இருக்கும். இந்த 1.5 என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா 3 கீழ் 2 வச்சுக்கலாம். எப்படி 3 கீழ் 2 வைக்கிற, 3 2 வகுக்கிறோம், வகுக்கும் பொழுது என்ன கிடைக்கும், 1 2 நீளம் 1 10 10 வரும்போது 0.5 நம்ம பண்ணுவோம். 3 2 1 2 மீதம் 3 0 சேர்க்கிறோம், 0.12 10. அதனால் இதை எப்படி எடுக்கிறோம், 3 2 அப்படின்னு நம்ம வசதிக்காக எடுத்துக்கிறோம். இப்போ அரைக்கோள வடிவ பாத்திரத்தினுடைய கன அளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், 2 × 3 π r√3 சொல்லியிருக்கோம். இப்போ 2 × 3 π என்னுடைய பை அப்படியே வச்சுக்கோங்க, ஆரோட அடுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஆர் வந்து 3 × 2 சொல்லியிருக்கோம். அதான் ஆர் அடுக்கு 3 சொன்னதால 3 முறை போடுறோம், 3 × 2 × 3 × 2 அப்படின்னு 3 முறை போடுறோம். இப்போ எல்லாம் அடிச்சது போக 3 × 3 / 2 × 2 × π அப்படின்னு வருது, 9 × 4 π வரும். அப்புறம் 9 × 9 π 4 கன அளவுகள், இது இந்த பழச்சாறு கொண்ட அரைக்கோளத்தினுடைய கன அளவு, இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா உருளையினுடைய கன அளவு பார்க்கணும். அப்போனா இது உருளையினுடைய கன அளவு எப்போ பார்க்க முடியும், வெறும் பத்திரத்தில் பார்க்க முடியாது. இதனுடைய கன அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த பழச்சாறை நம்ம இதில் ஊற்றும் பொழுது இதனுடைய அளவு எவ்வளவு எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா சமமானதாக இருக்கும். இருந்தால் அவங்க சொல்கிற 50% அதிகம் உயரத்திலிருந்து 50% அதிகம் ஆரம் கொண்ட அளவு சரியான அளவாக இருக்கும். அப்போனா இப்போ உருளை வடிவ பாத்திரத்தினுடைய இதுக்கு நம்ம மாற்றிருக்கிறோம், உருளை வடிவ பாத்திரத்தினுடைய கன அளவு பிடிக்கணும்னா π r² h கன அளவுன்னு சொல்லுவோம். பை என்பது பை அப்படியே வச்சுக்கோங்க, ஆர் அடுக்கு 2 3 × 2 3 × 2 அதனுடைய அரைக்கோள வடிவ பாத்திரத்தினுடைய ஆரமும் இதனுடைய உருளையினுடைய ஆரமும் சமம் என்பதால் அதே ஆரம் தான் எடுத்துக்கிறோம். அப்போனா 3 × 2 × 3 × 2 இதனுடைய உயரம் என்ன செஞ்சோம், 1 என்று நம்ம வைத்துக் கொண்டோம். அதனால் 1 என்கன்னு சொன்னதுனால கச்சியோட அளவு 1. அப்போனா 3 × 3 / 2 × 2 9 × 4 π அப்போனா 9 π / 4 சதுர அளவு. அப்போனா இங்கிருந்து நம்ம படைச்சாத இந்த
உருளை வடிவ பாத்திரத்துக்கு அரைக்கோள வடிவத்துல இருந்து பழச்சார உருளை வடிவ பாத்திரத்துக்கு நம்ம மாற்றும் பொழுது அதனுடைய அளவு சமமாகிறது. அப்பனா முதல் சமன்பாடு ஒன்று, இரண்டாவது சமன்பாடு இரண்டு. இப்ப கவனிங்க, இந்த பழச்சாறு முழுவதுமாக இங்க இருக்குது. எங்க இருக்குது? முழுவதுமாக அரைக்கோள வடிவ பாத்திரத்துல இருந்து இந்த பழச்சாறை எவ்வளவு சதவீதம் மாற்ற முடியும்னு கேட்டீங்கன்னா, உருளை வடிவ பாத்திரத்துக்கு மாற்றும் பொழுது இதனுடைய அளவு விளிம்பு வரையும் சமமானதாக இருந்ததால் இவை இரண்டும் சமம். எனவே 100% பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்பட்டது. இதுதான் இந்த கேள்வியுடைய முக்கிய அம்சம். என்னது, இந்த கேள்வியில எந்த ஒரு உயரமும் ஆரமும் கொடுக்கப்படலை. ஒரு பாத்திரத்தில் உள்ள பழச்சாறு இன்னொரு பாத்திரத்திற்கு மாற்றப்படும் பொழுது அது என்ன அளவான பாத்திரம் இருக்கணுன்றது மட்டும்தான் அதன் அளவு குறிப்பிடப்பட்டிருக்குது. அதில் உயரம் என்பது 1 என்று எடுத்துக்கொண்டு 50% அதிகம் என்பதால் அதை 1.5 × 3/2 என்று நாம் ஆரமாக எடுத்துக்கொண்டோம். ஆனால் இது சரியான அளவாக 100% பழச்சாறும் அரைக்கோள வடிவ பாத்திரத்திலிருந்து உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படுகிறது. இப்போ இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னா, ஒரு உருளை வடிவ அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. உயரம், விட்டம் இதெல்லாம் கொடுத்து இந்த திண்ம உருளையிலிருந்து அதே அளவு சமமான விட்டமும் உயரமும் கொண்ட ஒரு கூம்பை நாம் வெட்டி எடுக்கும் பொழுது மீதமுள்ள திண்மத்தினுடைய கனளவு கண்டுபிடிச்சோம். இதை பார்த்தோம், இதனுடைய கன சென்டிமீட்டர் என்னன்றதையும் கண்டுபிடிச்சோம். அடுத்து இரண்டாவது கேள்வி என்ன பார்த்தோம், ஒரு அரைக்கோள வடிவ கிண்ணத்திலிருந்து ஒரு பழச்சாறானது உருளை வடிவ பாத்திரத்திற்கு நாம் மாற்றும் பொழுது எவ்வளவு சதவீத பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படும் என்பதையும் நம்ம இங்கே கவனிச்சோம். இது போன்ற எல்லா கேள்விகளுமே நம்மளால் படிக்க முடியும். அதை செயல்முறை பயன்பாடுகள் மூலமாக கற்கும் பொழுது இன்னும் சுலபமாக நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ இந்த கணக்கில் பயிற்சி எண் 7.2, பயிற்சி எண் 7.3 ஆகிய உள்ள கணக்கு அனைத்தும் இது சார்ந்த சூத்திரங்களை பயன்படுத்தி வரக்கூடிய பகுதிகளாக இருப்பதால் அதை முழுமையாக கற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள். மாணவ செல்வங்களே, நாம் எல்லா பகுதிகளையும் நாம் ஒரு பயன்பாட்டு முறையில் கல்வியை கற்றோமானால் கண்டிப்பாக கணக்கு என்பது கசப்பானதாக இருக்காது. வாழ்த்துக்கள், நன்றி.